ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பெட்ச்மா சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் தமிழ் சேனல்ஸில் யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு டாக், கிரேட்டர் ஸ்விஸ் மவுண்டைன் டாக்ஸ். தமிழில் இது வரைக்கும் யாருமே பண்ணாததால் இன்னைக்கு டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஸ்விஸ் மவுண்டைன் டாக். இந்த டாக் பிரீட் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்க ஸ்விஸ் ஆக்ஸ் என்ற ஒரு ரீஜனில் தான் ஒரிஜினேட் ஆச்சு. இந்த பிரீட் சுவிட்சர்லாண்டில் வேற லெவல் ஃபேமஸான பிரீட். இந்த டாக் பிரீடை எப்படி மேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் மஸ்டிஃப் டைப் டாக்ஸை ஃபாரின்லேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு இம்போர்ட் பண்ணி டெவலப் பண்ண டாக் தான் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஸ்விஸ் மவுண்டைன் டாக். இந்த டாக் பிரீட் பார்த்தீங்கன்னா 19th century கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் ப்ரீடர்ஸோட ஹார்ட் ஒர்க்னால 90s இந்த டாக் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கம்பேக் கொடுத்தது. இந்த ப்ரீடை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்விஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஹெவி சைஸ் ப்ரீட். இவங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரீடுன்றதால செம்ம ஆக்டிவ், எவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகிட மாட்டாங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை கலரில் வரும். அப்பியரன்ஸ் கேட்டகரியில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலபிள் டாக், எல்லோரு கூடயும் சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுவாங்க. ஆக்டிவான பிரீட், லவ்விங் கேரிங் பிரீட், ஒரு ஃபேமிலி பிரீடுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். 1515 ஸ்டார்டிங்கில் சுவிட்சர்லாண்டில் இருக்க ரிமோட் வேலின்ற ஒரு ரீஜியன் வேர்ல்டால் ஐசோலேட்டட் பட்டது, அதாவது தனிமைப்பட்ட ஒரு ரீஜியன். அந்த ரீஜியனில் பிரீடர்ஸோட ஹார்ட் ஒர்க்கால் இந்த டாக் பிரீட் ஃபஸ்ட்டு டைம் பப்பீஸ் லீட் பண்ணியிருக்கு. அந்த பப்பீஸை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அப்புறம் நெய்பர்ஸ்கிட்டயே கொடுத்துருக்காங்க. அப்படி தான் இந்த டாக் பிரீட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அப்பியரன்ஸ் கேட்டகரியில் பார்த்தோன்னா இந்த பிரீட் ட்ரை கலர். ட்ரை கலர்னால் 3 டாக்ஸுக்கு தனித்தனியாக வராது, ஒரே டாக்குக்கு 3 கலர் ஒன்றா வரும். இயர்ஸ், டெய்ல்ஸ் அண்ட் பேக் ரீஜனில் பார்த்தோன்னா பிளாக் கலர் வரும். லெக்ஸில் கூட ஒரு சைடு பிளாக் கலரில் வரும். சீஸில், டம் பிரிண்ட்டில் எல்லாம் ரெஸ்ட் கலர் வரும். ரெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா டேனுன்னு சொல்லுவாங்க. லெக்ஸில் பார்த்தோன்னா ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் நடுவில் இந்த டேன் கலர் அப்பியர் ஆகும். அதோட மார்லேயும் காலோட ஃபிங்கர்ஸ்லேயும் அதுக்கப்புறம் வாலோட முனையிலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த ப்ரீடோட ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா இதுதான், வேறு எந்த கலரும் இது வரைக்கும் வரலை. இந்த ப்ரீடோட பிரெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் தான் இருக்கும். ஒரு ஆக்டிவான ஒர்க்கிங் ப்ரீடுன்றதால அது மாதிரி தான் எப்பயுமே துருத்துருன்னே இருக்கும். இந்த ப்ரீடு பார்த்தோன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி டபுள் கோட் அண்ட் ஷார்ட் கோட். சிங்கிள் கோட்னா கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும், டபுள் கோட்னா கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கும். இந்த ப்ரீட் டாக்ஸோட ஐஸ் பார்த்தோன்னா நல்லா ப்ராடாக பாதாம் கோட்டை மாதிரி இருக்கும். இந்த டாக் ப்ரீடோட மவுத்து பார்த்தோன்னா எப்பயுமே ட்ரையாக தான் இருக்கும், தண்ணியே நிற்காது. இந்த கிரேட்டர் ஸ்விஸ் மவுண்டைன் டாகோட டெம்பர்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு நேச்சர் டாக் தான். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வளர்க்க முடியாது, சிட்டிஸ்லேயும் வளர்க்க முடியாது, ஒரு கிராமத்து சைட்னா வேறு லெவலில் வளர்க்கலாம். இந்த டாக் ப்ரீடு ஒரு ப்ரொடக்டிவ் டாக் ப்ரீடான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபியர்லெஸ் டாக் ப்ரீடுன்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி டாக் ப்ரீடு இது இல்லை. இந்த டாக் ப்ரீடோட பிஎஸ்ஐ அதாவது பைட்டிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இனி வரைக்கும் கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்டே ஆகலை. ஒரு லேபரடார் மாதிரி ஃபேமிலி டாக் ப்ரீட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டாகும் வாங்கலாம். இந்த ப்ரீடோட பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி மாதிரி தான், எவ்வளோ கோல்டு இருந்தாலும் தாங்கிடும், ஆனால் குறிப்பிட்ட ஹீட் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். இது மூலயமாவே நம்ம ஏரியாவுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீடு பார்த்தீங்கன்னா லேபரடாக் மாதிரி வேறு லெவலில் ஸ்விம் பண்ணோம். இந்த ஸ்விஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்த ப்ரீட்னே சொல்லலாம். இவங்களோட ட்ரை கலர்ஸ்க்குன்னு ஒரு ஆர்மியே இருக்குது. இந்த டாக் ப்ரீட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100% அலோடட். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கி இந்த ப்ரீடை ரன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த டாக்ஸுக்குன்னு ஒரு கெனல் கூட இல்லை. வாங்குறவங்க அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வளர்க்கணும். இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா மற்ற லார்ஜ் ப்ரீடோட கொஞ்சம் அதிகம், ஒரு 12 to 13 இயர்ஸ். இந்த ப்ரீடோட ஹைட் பார்த்தோன்னா மேல் 65 to 72 சென்டிமீட்டர், ஃபீமேல் பார்த்தோன்னா 60 to 68 சென்டிமீட்டர். ஆவரேஜ் வெயிட் மேலுக்கு 60 to 70 kg, ஃபீமேலுக்கு 50 to 60 kg. இந்த ப்ரீடுக்கு பப்பீஸ் லீடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 to 12 பப்பீஸ். லாஸ்ட்டாக இவங்களோட ப்ரைஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 lakhs ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கி ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது, ஒரு செட்டில்டு ஃபேமிலி வாங்கி ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.